அஞ்சலி தான் ஐஸ்வர்யாவோட பொண்ணா? மாமா, உங்களுக்கு கடத்தின இவனான் பாருங்க. ஆமாப்பா, இவன் தான் எங்களை கார்ல கடத்திட்டு போனது. ஆமாப்பா, இவன் தான் அவங்க வீடுன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சவன். அப்போ அஞ்சலி தான் ஐஸ்வர்யாவோட பொண்ணா? மகளா இருக்க வேண்டியவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா? ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? இது முடிஞ்சா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இன்னும் நிறைய சான்ஸ் இருக்குமா? நீ கவலைப்படாத, ஏதாவது சொல்லிட போற. இன்னும் என்ன இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா பாத்து பாத்துப்பானு ஒண்ணும் பண்ண போறதும் இல்ல, ஒண்ணும் நடக்க போறதும் இல்ல. இது பாரு, ஐஸ்வர்யா அப்படி எல்லாம் விட மாட்டாமா? அவ ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணி அஞ்சலிய வாழவே விட மாட்டா. நீங்க இன்னும் ஐஸ்வர்யாவை நம்பிட்டே இருங்க. உட்காந்துட்டு எனக்கு உங்களை பார்த்தாதான் கோபமா வருது. என் கழுத்துல இருந்த தாலிதான், என் கழுத்துல இருக்கிறத விட அஞ்சலி கழுத்துல இருக்கிறதா நல்லது. எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. எல்லாத்துலயும் நான் தோத்து போயிட்டேனே. இத்தனை நாள் எத்தனை திட்டம் போட்டிருப்பேன். போட்ட திட்டத்துல ஜெயிச்சிட்டான்னு பார்த்தா, யாரோ எடுத்து வச்சிருந்த மாங்கல்ய விஷயத்துல கூட அத்தை அவளுக்கு உதவி பண்ணதுனால அதுலயும் ஜெயிச்சு பரம்பரை மாங்கல்யம் அவ கழுத்துல ஏறிடுச்சு. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனு தள்ளி வச்சிடலான்னு பார்த்தா மாங்கல்ய செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நடக்க ஏற்பாடு பண்ணதும் அவங்கதான். அந்த மாங்கல்யம் தொலைஞ்சப்பவும் அவங்க மாங்கல்யத்தை கொடுத்து சொன்னபடி இந்த ஃபங்க்ஷனை நடத்தி வச்சதும் அவங்க தான். இன்னைக்கு நான் தோத்து போய் நிக்கிறதுக்கு முதல் காரணம் அத்தை. ரெண்டாவது காரணம் அந்த அஞ்சலி. எப்படி 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 எனக்கு இவ்வளவு காலம் தெரியாம போச்சு? எத்தனையோ முறை அஞ்சலி வீட்டுக்கு போயிருக்கேன், அப்போ ஒரு முறை கூட உங்க அம்மாவை நான் பார்க்கவே இல்லை. அப்பவே பார்த்திருந்தா அவங்க எல்லாருக்கும் அப்பவே ஒரு முடிவு கட்டியிருப்பேன். ஆனா இப்போ இப்போ அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கான். இனிமே நான் எப்படி அவளை துரத்த போறேன்? துரத்துறத விட முக்கியமான விஷயம், அவ ஐஸ்வர்யாவோட பொண்ணுன்னு ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகும்? என் நிலைமை மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த ஜமீன் குடும்பமே நடு தெருவுக்கு வந்துடும். எனக்கு எந்த விதத்திலையும் உதவி இல்லாத இந்த ஜமீன் குடும்பம் நடு தெருவுக்கு வரத பத்தி எனக்கு கவலை இல்ல. அதை வச்சு என் கனவுகளை எல்லாம் நனவாக்கிடலாம் நினைச்சிட்டு இருந்த நானும் என் குடும்பமும் நடு தெருவுக்கு வரது எனக்கு இஷ்டம் இல்ல. நான் செட்டில் ஆகுற வரைக்கும் அஞ்சலி தான் ஐஸ்வர்யாவோட பொண்ணுங்கிற உண்மைய நான் தெரிய விட மாட்டேன். அது ஒண்ணுதான், அது ஒண்ணு மட்டும்தான்.
எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிற ட்ரம்ப் கார்டு விட மாட்டேன். அந்த உண்மையை தெரிய விட மாட்டேன். அந்த உண்மையை தெரிஞ்சவங்களையும் உயிரோட விட மாட்டேன். இப்போ நான் அங்க போனா ஐஸ்வர்யா அஞ்சலியோட அப்பா அம்மா எப்படி எப்படி தப்பிச்சாங்கன்னு என்னை காய்ச்சி எடுத்துருவா. அவ என்ன சொன்னாலும் நாம பொறுமையா தான் போகணும். பொறுமையா தான் போகணும். வாமா உக்காரு வா. பாட்டி உக்காரு. ஐயோ என்னம்மா எதுக்கு இதெல்லாம்? ஐயோ என்னம்மா இது, ஏன் அழற? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல பாட்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லைன்னு நீங்க சாதாரணமா சொல்லிடலாம், ஆனா இது சாதாரண காரியம் இல்ல பாட்டி. தான் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி இன்னொரு பொண்ணு கழுத்துல போட்டு அவளோட வாழ்க்கைய காப்பாத்துறது யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் பாட்டி. நான் அதை பண்ணலன்னா அப்போ உனக்கு நடக்க இருந்த சடங்கு நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஏற்கனவே நீ நிறைய பிரச்சனையில இருக்கம்மா. இதுவும் ஒரு பிரச்சனையிட கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். என் இடத்துல வேற யார் இருந்தாலும் இதைத்தானே செஞ்சிருப்பாங்க. யாரும் பண்ண மாட்டாங்க பாட்டி, யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீட்டில் நடக்கிற விசேஷம் இது. என் பேரனோட கல்யாணத்தை தான் என்னால் பார்க்க முடியல. அவன் பொண்டாட்டிக்கு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனையாவது எப்படியாவது நடத்தி காட்டணும்னு தான் நான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். நான் ஆரம்பித்த விஷயம் என் கண்ணு முன்னால் நடக்காம போகிறத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனால தான் என் கழுத்துல இருந்த தாலிய கழட்டி கொடுத்தேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த உதவிய மறக்கவே மாட்டேன் பாட்டி, மறக்கவே மாட்டேன். என் உயிர் இருக்கிறதே உன்னால தானே, அதை மட்டும் நான் எப்படி மறப்பேன்னு நினைச்ச. அஞ்சலி நீ ஒரு முறை இல்ல ரெண்டு முறை நீ என்னை காப்பாத்திருக்க. நான் யாருன்னு தெரியாத போற முறை, தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு முறை. அந்த உதவி பெருசா இல்ல? நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் செஞ்ச இந்த உதவி பெருசா சொல்லு. அது வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்கும் எனக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. அதனாலதான் ரோட்ல சந்திச்ச நாம இப்போ வீட்டில் சந்திச்சிருக்கோம். இனிமே இந்த ஜமீன் குடும்பம் உன் கையில தாம இருக்கு. பாட்டி இதை நான் சும்மா சொல்லல. இப்போ உன் கழுத்தில் இருக்கிற இந்த தாலி சாதாரண தாலி இல்லை. இது பரம்பரை பரம்பரையா ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா என்கிட்ட வந்து இப்ப இது உன்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு கூட இது கிடைக்கல, புது தாலி தான் செஞ்சு போட்டோம். ஆனா உனக்கு அப்படி இல்லை, இந்த தாலி உனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த வம்சத்தை வழி நடத்த போறவன் நீதானே? கடலின் மீது கடந்து போகும்
ராஜா பாக்குற? உன்னதான் பாக்குறேன். அதான் என்ன என்ன பாக்குற? உன்ன பாக்குறேன், உன் கழுத்துல இருக்கிற தாலிய பாக்குறேன், உன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பாக்குறேன். அதெல்லாமா தெரியுது? இன்னும் நிறைய பாக்குறேன். வேதனையா இருந்த அஞ்சலி இப்போது இப்போ சாதனையான அஞ்சலியா மாறிட்டான். என்ன கிண்டலா? உண்மையான சொல்ற அஞ்சலி, நீ ஒருத்தி மட்டும் இல்லனா இந்த தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் நடந்திருக்கவே நடந்திருக்காது. இல்ல ராஜா, பாட்டி ஒருத்தவங்க இருந்ததுனாலதான் இது நடந்தது. இல்லனா எப்பவும் போல இதுவும் நடக்காம போயிருக்கும். ஒரு விதத்துல நீ சொல்றது உண்மைதான். ஒரு பக்கம் ஆளு கடத்தினாங்க, இன்னொரு பக்கம் நகை திருடினாங்க. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. கணேஷுக்கு பழைய கோபம், அவன் அதுக்கு பழி வாங்கறதுக்கு உங்க அப்பா அம்மாவை கடத்தி வச்சிருந்தான். ஆனா இங்க தாலியை யாரோ திருடியிருக்காங்க. அதான் எனக்கு ஒரே மர்மமா இருக்க. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அஞ்சலி. யாருன்னு தெரியாம இருக்கிறது தான் நல்லது ராஜா. என்ன சொல்ற? வெளியே இருக்கிற யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்கணும். அந்த யாரோ யாருன்னு தெரிஞ்சா நம்ம மனசு தான் கஷ்டப்படும். நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு அது கஷ்டமாயிடும்ல. எப்படி பார்த்தாலும் அவங்க நம்மள ஒருத்தவங்க தானே. அதனால தான் தெரிய வேண்டான்னு சொல்றேன். நம்ம கஷ்டத்தை பத்தி மட்டும் யோசி. நம்மளை கஷ்டப்படுத்தினவங்கள கஷ்டப்படுத்துறதா கூடாதெல்லாம் நீ யோசிக்காத. அவங்க பண்ணது தப்பு, அதனால அதுக்கான தண்டனை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். உண்மை தெரிஞ்சா நீ ஒடிஞ்சு போயிடுவ ராஜா. என்ன யோசிக்கிற அஞ்சலி? அது நம்ம வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறேன். ஒரு கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாம சந்திச்ச பிரச்சனைகளை பத்தி யோசிச்சேன். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அஞ்சலி. ரெண்டு வீட்டுக்காரங்களும் சேர்ந்து தாலி பிரிச்சு கோத்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வர்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம ரூட் கிளியர் தான். இனிமே டாப் கியரை போட்டு அப்படியே தூக்க வேண்டியதுதான். அப்படின்னா? அப்படின்னா ரொமான்ஸ் தான், சாங் தான். எங்க போடுற? பணம் காசு இருந்தாலுமே எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருது இல்ல. எதை சொல்றீங்க? ராஜாஞ்சலி தான் சொல்றேன். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் கிடைக்குது. தாலி பிரிச்சு கோக்குறதுங்கிறது சாதாரண விஷயம். அது எப்படி ஆரம்பிக்குது எப்படி முடியுதுன்னு தெரியவே தெரியாது. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அது கூட கஷ்டமான விஷயமா போயிடுச்சு. அம்மா மட்டும் இங்க இல்லாம எஸ்டேட் எங்கேயாவது போயிருந்தா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. அத்தை இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. தாலிய கழட்டி யாராவது இன்னொருத்தங்க கழுத்துல போடுவாங்களா? ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அத பத்தி யார்கிட்டயாவது கேட்டு செஞ்சிருக்கலாம். கேட்டு பேசி முடிவெடுத்து பண்ற மாதிரி இருந்திருந்தா இது நடந்திருக்காது ஐஸ்வர்யா. இதெல்லாம் அந்தந்த மூமெண்ட்டை ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம். அம்மா எது பண்ணாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். அதுதான் அனுபவங்கிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் நடக்கிற முதல் ஃபங்க்ஷன், அது நல்லபடியாக முடியணும்னு அப்படி பண்ணியிருக்காங்க.
இருந்தாலும் அவங்க கழுத்துல தாலி இல்லாம மஞ்ச கயிறு கட்டிக்கிட்டு இதெல்லாம் அதிகம் தாங்க. அஞ்சலியோட தாலி பிரிச்சு கோக்குறது நின்னு இருக்குமே, அது பரவாயில்லையா? அது அப்படியே நம்ம விட்டுருப்போமா என்ன? எப்படியாவது வேற ஒரு முகூர்த்தத்துல நடத்தி இருப்போம்ல. இந்த முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளேயே இத்தனை பிரச்சனை, வேற முகூர்த்தம்னா சொல்லவே வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை ஐஸ்வர்யா, பூஜைகள் வச்சிருந்த மாங்கல்யம் காணாம போனதாம இத்தனை பிரச்சனையும். நம்ம வீட்டில் வந்து அதை யார் எடுத்தாங்கன்னு நாமளே விசாரிக்கிறதாம நல்லது. போலீஸ்லாம் வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே கஷ்டம். விசாரிக்கிறேங்க. இது ரொம்ப தப்பா இருக்கு ஐஸ்வர்யா. நம்ம வீட்டுக்குள்ள இப்படி நடந்துச்சுன்னு வெளியே தெரிஞ்சா அது நமக்கு தானே அசிங்கம். நீங்க கவலைப்படாதீங்க, இதை யார் பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராஜாவை மடக்குனது பத்தாதுன்னு அவ அத்தையையும் உங்களையும் அவ பக்கம் இழுத்துட்டாளே, இதை இப்படியே விட்டா சரியா வராது. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை எல்லாருக்கும் பிடிக்காதவளா மாத்தணும். என்ன பிரகதி, என்ன தூங்கலையா? நீங்க தான் வாழ விடாம தூங்க விடாம பண்ணிட்டீங்களே, அப்படி எப்படி தூங்குறது? உங்களுக்கு நான் பேத்தியா இல்ல அவ பேத்தியா? எதுக்கு உங்க கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து அவளுக்கு கொடுத்தீங்க? நீ என் பேத்தி தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. உனக்கு இந்த மாதிரி நடந்திருந்தாலும் நான் இதையேதான் பண்ணிருப்பேன். அது அப்பா உன் கழுத்துல கட்டினதுமா? அது எப்படி அவரை கேட்காம நீ கழுத்தலாம்? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்கிறப்ப நான் இத பண்றதுக்கு யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியமே இல்ல. ராஜா மாமாவை ஏமாத்தி தாலிய கட்டிட்டு வந்தவளுக்கு பரிதாபப்படுறீங்க. இந்த வீட்லயே வளர்ந்த உங்க பேத்திய பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? எப்படி யோசிக்காம இருப்பேன் பிரகதி? ராஜாவை உனக்கு கட்டி கொடுக்கணும்னு போறன்னதுல நானும் ஒருத்தி தான். ஆனா இப்ப சூழ்நிலைய மாறி போயிடுச்சு. ராஜாவுக்கு அஞ்சலின்னு ஆயிடுச்சு. அதை இப்ப மாத்தணும்னு நினைக்க கூடாது. ஒரு பொண்ணோட பாவம் பொல்லாதது. அப்போ நான் மட்டும் பொண்ணு இல்லையா? என்னோட பாவம் மட்டும் நல்லதா? கொஞ்சம் கோவப்படாம யோசிச்சு பாரு. நீ அவளோட வாழ்க்கையை பறிச்சு உன்னோட வாழ்க்கைன்னு கேக்குறது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? அது என்னோட வாழ்க்கை, அது அவதானே பறிச்சுக்கிட்டா அது மட்டும் என்ன நியாயம்? நீ ஒருத்தி மட்டும்தான் ஆசைப்பட்ட. ஆனா ராஜாவும் அஞ்சலியும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்பட்டிருக்காங்க. ராஜா மாமாவை மயக்கன மாதிரி உங்களையும் மயக்கி வச்சிருக்கோம். உண்மையான அன்புக்கும் மயக்கத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. அது எனக்கு ஒண்ணு தெரிய வேணாம் பாட்டி, ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க உங்க மாங்கல்யத்தை அவளுக்கு கொடுத்தாலும் சரி, இல்ல அந்த கடவுளே இறங்கி வந்து மாங்கல்யத்தை செஞ்சு கொடுத்தாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் அவளை துரத்தி காட்டுறேன். இது என்னைக்காவது ஒரு நாள் நடக்குதா போதும், யார் தடுத்தாலும் நான் நடத்தி காட்டுறேன். ஏ பிரகதி, சுலோ அவதான் சின்ன பொண்ணு, எது தெரியாம பேசிட்டு இருக்கானு நீ அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? உங்களுக்கு நீங்க பண்றது சரினா எங்களுக்கு நாங்க பண்றது சரிதாமா? ஏய், இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல.
என்ன அப்படி கூப்பிடாதன்னு அத்தனை கூப்பிடுறது பிடிக்கலன்னா அம்மானு வேணா கூப்பிடுவா?